மற்றும் திசைகளின் பயங்கரவாதிகளின் தற்காலிக மையமாக மலேசியா விளங்குகிறது. அமெரிக்கா கூறுகிறது, மலேசியா அண்மைய காலமாக பயங்கரவாத கும்பல்களின் போக்குவரத்து மையமாக இருந்து வருவதை உள்துறை அமைச்சு அறிந்துள்ளதாக அதன் அமைச்சர் மொஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டில் பயங்கரவாதம் தொடர்பான எந்த ஒரு கூறுகளையும் நடவடிக்கைகளையும் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், இந்த பிரச்சனையை கையாளும் முயற்சிகளை அரசாங்கம் தொடரும் என்றும் மொஹிதீன் குறிப்பிட்டார். ஐஎஸ் தீவிரவாதிகள், அபு சயப் பயங்கரவாதிகள், அல்கைடா தீவிரவாதிகள் மற்றும் ஜெம்மா இஸ்லாமிய தீவிரவாதிகள் உட்பட பயங்கரவாதிகள் தங்கிச் செல்லும் ஒரு மையமாக மலேசியா விளங்கி வருகிறது என்று 2018 பயங்கரவாதம் மீதான அமெரிக்காவின் அறிக்கை கூறியிருப்பது தொடர்பில் அமைச்சர் மொஹிதீன் மேற்கண்டவாறு கூறினார். பயங்கரவாதிகள் தங்களின் தாயகத்திற்கு திரும்புவதற்கு முன்னதாக அவர்களின் தற்காலிக தங்கும் மையமாக மலேசியா விளங்கி வருவதாக அமெரிக்கா கூறுகிறது. ஐஎஸ், அபு சயாஃப் போன்ற இஸ்லாமிய பயங்கரவாத கும்பல்களின் தற்காலிக அடைக்கல மையமாக மலேசியா விளங்கி வருவதாக அமெரிக்க அரசாங்கத்தின் அறிக்கை கூறியிருப்பது தொடர்பில் மலேசிய போலீசார் அமெரிக்காவிற்கு விளக்கம் அளிக்கும் என்று ஜாசேகா நம்புவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் லிம் குவான்யாங் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் பயங்கரவாதம் தொடர்பான 4 சம்பவங்களை அது பட்டியலிட்டுள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு மலேசிய மண்ணில் ஐஎஸ் உடன் தொடர்புடைய தாக்குதல்கள் எதுவும் இல்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக லிம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தமிழீழ விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் நடந்திருப்பதாக அமெரிக்காவின் அந்த அறிக்கையில் கூறப்படவில்லை என்பதையும் லிம் சுட்டிக்காட்டினார். ஐஎஸ், அல்கைடா, ஜேஐ போன்ற பயங்கரவாத கும்பல்களுடன் ஒப்பிடுகையில் செயலற்று போன விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி அண்மையில் நாட்டில் நடந்த கைது சம்பவங்கள் குறித்து மக்கள் கவலை கொண்டிருப்பதையும் லிம் தெளிவுபடுத்தினார். விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் கடந்த மாதம் 8, 9 மற்றும் 10 தேதிகளில் 12 இந்திய நபர்களை சுஷ்மா சட்டத்தின் கீழ் போலீஸ் கைது செய்தது வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வு என சாடினார் நீர் நிலம் இயற்கை வள அமைச்சர் சேவியர் ஜெயக்குமார். கடந்த ஒரு வார காலமாக கொரியாவில் நடைபெற்ற ஆசிய நீர் மற்றும் இயற்கை வள விவகாரங்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை காலை நாடு திரும்பிய சேவியர், அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் கடந்த வாரத்தில் நாட்டில் மிக முக்கிய விவகாரங்களாக அனைவராலும் பேசப்பட்ட சுஷ்மா தடுப்பு காவல் கைது குறித்து கருத்து தெரிவித்தார். சுஷ்மா சட்டம் மட்டுமின்றி மேலும் பல சட்டங்களுக்கு திருத்தம் கொண்டு வரும் கொள்கையில் பக்காத்தான் ஹராப்பான் அரசு உறுதியாக உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அந்த சட்ட நீக்கம் மற்றும் திருத்தங்களுக்கான பரிந்துரைகளை விரைவுபடுத்த வேண்டி சட்டத்துறை பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாயிக்காவின் தேசிய அளவிலான தீபாவளி பொது உபசரிப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையில் கோலாலம்பூர் புத்ரா உலக வாணிப மையத்தின் அருகில் உள்ள துன் அப்துல் ரசாக் மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மாயிக்கா தேசிய தலைவர் டான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொது உபசரிப்பில் 3000 அதிகமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக், அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜாகிர் ஹமேடி, துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான், பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ அனுவார் மூசா, முன்னாள் உதவித் தலைவர் இசாமுடீன், மாயிக்கா முன்னாள் தேசிய தலைவர் துன் எஸ் சாமிவேலு, அவரின் துணைவியார் தோப்புவான் இந்திராணி சாமிவேலு, மாசிச தலைவர் டத்தோஸ்ரீ வி கா சியோங் உட்பட தேசிய முன்னணி தலைவர்கள், மாயிக்கா தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விருந்து உபசரிப்பு மற்றும் இந்தியர்களின் பாரம்பரிய கலை நிகழ்வுடன் களைகட்டிய இந்த தீபாவளி பொது உபசரிப்பில் நஜீப், அகமது ஜாகித், விக்னேஸ்வரன் உட்பட மாயிக்காவின் முக்கிய தலைவர்கள் தீபாவளி கேக்கை வெட்டி தங்களின் ஒற்றுமையை புலப்படுத்தினர். விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தடுப்பு கைதிகள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ள புகார் தொடர்பில் அக்குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்று கூறியிருக்கும் போலீஸ் படை தலைவர் அப்துல் ஹமீத் படோரை புத்திசாலி அற்றவர் என்றும் முதிர்ச்சி அற்றவர் என்றும் ஜாசேகா வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம் கர்பால் சிங் இன்று வர்ணித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள 12 3 தடுப்பு காவலின் போது தாங்கள் சித்திரவதை செய்யப்பட்டதாக கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விசாரணை செய்துவிட்டதாக அப்துல் ஹமீத் படோர் நேற்று சனிக்கிழமை அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தடுப்பு கைதிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டதற்கான சாத்தியமே இல்லை என்றும், அப்படி விசாரணை நடத்தப்பட்டிருக்குமானால் ஆதாரத்தை காட்டுமாறும் அப்துல் ஹமீத் படோரை ராம் கிருபால் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்டவர்களை விசாரணை செய்த பின்னரே அப்துல் ஹமீத் அது குறித்து கருத்துரைத்திருக்க வேண்டுமே தவிர விசாரணை நடைபெறுவதற்கு முன்னதாகவே அல்ல என்று அப்துல் ஹமீட்டிற்கு ராம் கிருபால் வலியுறுத்தினார். நாட்டில் தற்போது மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் சுற்றுலாத்துறைக்கு பிரசித்தி பெற்ற இடமான திரங்கானுவில் பல தீவு கூட்டங்களில் உள்ள முக்கிய தங்கும் விடுதிகள் சுற்றுப்பயணிகளை முன் உறுதி செய்யும் நடவடிக்கையை நிறுத்திக் கொண்டுள்ளன. புலாவ் ரெடாங், புலாவ் குவாலா நெருஸ், புலாவ் கப்பாஸ், புலாவ் மாராங் போன்ற தீவுகளில் உள்ள ரிசோர்ட் தங்கும் விடுதிகள் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து மூடப்பட்டுள்ளன. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கடல் கொந்தளிப்பு, பலத்த காற்று போன்ற மோசமான பருவநிலை காரணமாக சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்புக்கு பெரும் மிரட்டலாக விளங்கும் என்று அஞ்சப்படுவதாக திரங்கானு சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. தங்கள் வசம் உள்ள விரைவு படகுகள் உட்பட கடல் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்யும் நடவடிக்கைகளில் பெரும்பாலான ரிசார்ட்டுகள் ஈடுபட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 1967 தொழில் உறவு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கையானது நாட்டில் தொழிற்சங்கங்களை முடக்கும் ஒரு முயற்சியாகும் என்று மலேசிய தொழிற்சங்க காங்கிரசான MTUC இன்று தெரிவித்துள்ளது. இந்த நாட்டில் தொழிலாளர் நடவடிக்கைகளையும் அவர்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களையும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே தொழில் உறவு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் என்று MTUC-யின் பொதுச் செயலாளர் ஜே சோலமன் குற்றம் சாட்டினார். முதலாளிமார்களுடன் நடத்தப்படும் சம்பள கூட்டு ஒப்பந்தத்தின் போது ஆற்றல் வாய்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்வதை தடுக்கும் முயற்சியாகவும் அவர்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சோலமன் வாதிட்டார். தஞ்சோங் PI நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் மற்றும் தேசிய முன்னணி வேட்பாளர்களுக்கு பெரும் சவாலாக அமைவார் என்று கூறப்படும் கெராகான் கட்சியின் பெண் வேட்பாளர் வெண்டி சுப்பிரமணியத்தின் தேர்தல் பிரச்சார விளம்பர பலகைகள் அடித்து சேதப்படுத்தப்பட்டது குறித்து அவர் இன்று அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த இடைத்தேர்தலில் தாம் போட்டியிடுவதை விரும்பாத தரப்பினர்தான் இத்தகைய சதிநாச வேலையை செய்திருக்க கூடும் என்று அவர் குற்றம் சாட்டினார். தஞ்சோங் PI இடைத்தேர்தலில் 6 போட்டி ஏற்பட்டுள்ள வேளையில் இதுபோன்ற சம்பவங்கள் தமது தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமையவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசிய கலைத்துறையில் இளம் இயக்குநரான இல விக்னேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள பரமபதம் திரைப்படம் விரைவில் மலேசிய திரையரங்குகளை நாடி வரும் வேளையில் இப்படம் மலேசிய சாதனை புத்தக வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ளது. பழங்கால விளையாட்டாக கருதப்படும் பரமபதம் இந்த நவீன உலகத்திற்கு சொல்லும் கதையை மைய கருத்தாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இப்படத்தில் சில காட்சிகளை பார்த்த பிரபல நடிகரும் இயக்குநருமான கே பாக்யராஜ் முழு படத்தையும் பார்க்க ஆவலாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் கடின உழைப்பில் உருவான இப்படம் மலேசியா மட்டுமின்றி கடல் தாண்டி இந்தியா வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்ப்பதற்கு அவர் மலேசியா வரவிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இசை புயல் AR ரகுமான் இசையில் சிம்டங்காரன் மற்றும் புள்ளினங்கால் பாடலை பாடிய பம்பா பாக்கியா AR ரகுமானின் ஆதரவுடன் ஒரு பாடலையும் இப்படத்தில் பாடியுள்ளார். இப்படத்தின் டீசர் நாட்டில் உள்ள திரையரங்குகளில் தற்போது திரையிடப்பட்டு வரும் தீபாவளி திரைப்படங்களான பிகில் மற்றும் கைதி திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன் ஒளியேற்றம் கண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10 மணிக்கு.